Hi friends, this is Hari. Cinemabuz update la Rajini sir பத்தி ஒரு சூப்பரான ஒரு update கொண்டு வந்திருக்கேன். மிகப்பெரிய ஸ்டார்ஸ்க்கெல்லாம் அந்த boundary எல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அவங்களுக்குலாம் boundary கிடையாதுன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி தான் True Global have no boundaries அப்படின்ற ஒரு வாக்கியமே இருக்கு. சோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ரஜினி சார் தான் சொல்வேன். ரஜினி சாருக்கு இந்தியால எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர் இருக்காருன்னு தெரியும். வேர்ல்ட் வைட்ல எந்த மாதிரியான ரசிகர் இருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுவரைக்கும் யாருமே பார்க்காத சில ஊர்ல கூட ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. எந்த அளவுக்கு ரஜினி சார் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலா ஒரு இன்ஸ்பைரிங் ஆன ஒரு ரோல் மாடலா மாறி இருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா மாறி இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயம் தான் கொரியால பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் சம்பந்தமா ஒரு காமிக் புக்கு இப்ப வெளியிட்டிருக்காங்க. சோ ரஜினி சார் எந்த அளவுக்கு சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சாதனை எல்லாம் படைச்சிருக்காரு, எந்த அளவுக்கு அவர் வந்து அவரோட புகழ வேற லெவல்ல கொண்டு போயிருக்கான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு. அங்க இருக்கிற ஒரு காமிக் புக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் பத்தி தான் முழுக்க முழுக்க இருக்கு. சோ அதே மாதிரி அங்க இருக்கிற புக்ல கூட பாத்தீங்கன்னாக்கா இந்தியாஸ் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் கிஃப்ட் டு த வேர்ல்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு டைட்டில் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு புக் வெளியிட்டிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதாவது அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற சிட்டிசன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ரோல் மாடலா இருந்திருக்காரு ரஜினி சார் அப்படின்றதான் இது எடுத்துக்காட்டுது. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா பாட புத்தகத்துல ஜிகே புக்ல வந்து நம்ம இந்தியாவில இருக்கிற பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட போட்டோ இடம்பெற்றிருக்கு. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்தவங்களோட லிஸ்ட்ல ரஜினி சாரோட பேர் இருக்கு அப்படின்னு பார்த்து நிறைய பேர் வந்து கொந்தளிச்சு போயிருந்தாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க நாட்டுல, அவங்க பேர்லாம் விட்டுட்டு ரஜினி சாரோட பேரை போறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு நல்ல கண்ணாயா கூட நம்ம சொல்லலாமே கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அவரே பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட மக்கள் மன்றம் சார்பா ஏரிய தூர் வரும்போது அங்க நேர்ல போய் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. இதன் மூலியமா ரஜினி சார் புத்தகத்துல இடம் பெற்றது நியாயமான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்லிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கச்சே இப்போ வேர்ல்டு வைட்ல வேற ஒரு கண்ட்ரில ரஜினி சார் வந்து ரோல் மாடலா காட்டுறாங்க. அவர் சம்பந்தமா காமிக் புக்ல அவங்களே இப்போ ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தா ஹேட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல அவரை விமர்சனம் பண்ணவங்களா எந்த அளவுக்கு வயிறு எரிவாங்கன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.